ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேனல் ரைடர் சுகோ. டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டுறேன், ஆச்சரியப்படுவீங்க. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 3:10 ஆகுது அண்ட் நம்ம வீக்கெண்ட் மேண்டர்ஸ் குரூப்பில் பாருங்கள், அப்படியே மெசேஜாக அடித்து தள்ளிட்டு இருக்காங்க. ஸோ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் XBHP மீட்டுக்கு வந்து போகிறோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எப்படி இந்த தடவை வந்துட்டு இவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆயிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன காரணம் அப்படின்னா, நானும் ஒரு மணிக்கு 2 மணிக்கு படுத்தேன். பட் எவ்வளோ உருண்டு பெறணும் தூக்கமே வரல, வேறு வழி இல்லாமல் எந்திரிச்சு கிளம்பிட்டேன். ஸோ கிளம்பிட்டு இப்போ ஆக்சுவலி நம்ம வீக்கெண்ட் வேண்டர்ஸ் டீம் ஆல்ரெடி ரெடியாக இருக்காங்க. ஸோ அவங்க முன்னாடி போயிடுவாங்க. அசார் வந்துட்டு கொஞ்சம் லாக் ஆஃப் பண்ண டைம் ஆகும். ஸோ அசார் லாக் ஆஃப் பண்ணதுமே அசாருக்கு வெயிட் பண்ணிவிட்டு நானும் அசார் வெற்றி வினோத், ஸோ நாங்கள் 4 பேர் வந்து பின்னாடியே அப்படியே போய் அவங்கள பிடிச்சிருவோம். ஸோ நம்ம வந்து நடுவில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா இருட்டு தான். ஸோ விடியெடுத்துக்குள்ளே வந்து கோயம்புத்தூர் ரீச் ஆகிடுவோம். நடுவில் எந்த லாகும் எடுக்க போகிறதில்ல. ஸோ கோயம்புத்தூர் போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். வாங்க, இன்றைக்கி வந்து அந்த மீட்டப்புக்கு அப்புறம் சில சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்குது, அது என்னன்றதை பார்ப்போம். வாங்க. என்னடா லாக் எடுக்க மாட்டேன்னு சொன்னவங்க திடீர்னு கேமரா ஆன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்களா? ஒன்றும் இல்லைங்க, யூஸ்வலாக நம்ம லேட் லைட்டில் ட்ரைவ் பண்ணும்போது நிலாவை பார்த்துருப்போம். பட் இதுதான், அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர் லாங் டைம், விடிய காலத்தில் 4:30 டைமில் இவ்வளோ இவ்வளோ கிளியராக வந்து நிலாவை பார்த்துட்டு ட்ரைவ் பண்ணுறது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. 2001 பார்த்தீங்கன்னாக்க XBHP அப்படின்றது வந்து ஒரு சின்ன ஒரு வெப்சைட்டாக வந்துட்டு ஆரம்பித்தாங்க. ஸோ காலப்போக்கில் பார்த்திங்கன்னா அது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையா டிஸ்கஷன்ஸ் அப்புறம் நிறையா குவெரிஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு கண்டினியூ ஆக ஆக வந்துட்டு அது வந்து ஒரு பெரிய கம்யூனிட்டியாக மாறிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்க 2021, ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 20 இயர்ஸில் வந்துட்டு இந்தியாவிலேயே வந்து அது ஒரு பிக்கஸ்ட் பைக்கிங் கம்யூனிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா மாறியிருக்கு. XBHP-யோட இந்த 2020 யுனைடெட் ரைடு என்ன அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா, பிப்ரவரியில் ஆரம்பித்து பார்த்திங்கன்னா ஏப்ரலில் வந்து எண்ட் ஆகுது. அதாவது இந்தியாவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 10,000 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ரிப் அடித்து கவர் பண்ணுறாங்க. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா மேஜர் சிட்டிஸ்லலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஈவெண்ட் வந்து வைக்கிறாங்க. அதாவது ஈவெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு சின்ன மீட்டப் வச்சுட்டு பார்த்திங்கன்னா அதில் வந்து நீங்கள் தனியாக வரலாம், அல்லது நீங்கள் கிளப்ஸோடு வந்தாலும் வந்துட்டு தனியாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி, ஸோ கிளப்ஸ் எங்கேருந்து வராங்க என்ன இது அப்படின்ற டீட்டெயில்ஸுமே எல்லாமே கலெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம KTM டியூக் 390 ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வினோத் வந்துட்டு இது வெற்றியோட வண்டி, வினோத் வந்துட்டு 390 எடுக்கலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கார். ஸோ அதனால் ஆக்சுவலி நாங்கள் டெஸ்ட் ட்ரைவ் போனோம் பார்த்தீங்களா, அந்த வண்டி மகா கேவலமான வண்டி. அதாவது வெற்றி எடுத்தப்பே அந்த வண்டி தான் டெஸ்ட் ட்ரைவ் கொடுத்தாங்களாமா, இன்னும் அதே வண்டி தான் அவ்வளோ மோசமாக வச்சுருக்காங்க. அவர் கொஞ்சம் தூரம் ஓட்டிகிட்டு, ஐயோ என்னால் முடியலைங்க, வண்டி பயங்கரமாக சீருது, ஸோ வந்துட்டு நான் என் வண்டியை ஓட்டிக்கிறேன் அப்படின்னாரு. சரி கொடுங்க, நாம் கொஞ்சம் தூரம் ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எடுத்தேன். வண்டி பார்த்திங்கன்னா அது எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, KTM வந்துட்டு பவர் ரொம்ப சீருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆக்சுவலி என்னென்னா அது வந்து வண்டி நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. நீங்கள் வந்து த்ராட்டில் இப்போ KTM வந்து இப்படி த்ராட்டில் இப்படி மைல்தான் கொடுத்தீங்கன்னா போதும், நல்லாயிருக்கும். அதை விட்டு நம்ம லோவர் சீசனில் கொடுக்குற மாதிரியே பிடிச்சி வண்டி முறுகி பிடிச்சோம்னா அது வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு சீர்கிற மாதிரி இருக்கும், அள்ளு விடும். ஸோ இது எல்லாமே நடக்க வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ அதனால் வந்துட்டு KTM பொறுத்த வரைக்கும் அந்த த்ராட்டில் தாங்க, நீங்கள் ஜஸ்ட்டு ஏதோ இப்படி கொடுத்தா போதும், ஜஸ்ட்டு ஒரு பஞ்சு கொடுத்தா போதும், அப்படி வேறு லெவலில் வண்டி வந்துட்டு போகும். ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா செம்ம தரமாக இருக்குது, அமேசிங்காக இருக்குது ஓட்டுறதுக்கு. ஆக்சுவலி அதனால் வந்து பார்த்திங்கன்னா டியூக் இது டாமினாரும் ஓட்டிருக்கேன். பட் டாமினார் கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்னமோ ரைட் குவாலிட்டி வந்து டியூக்கில் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங். ஸோ நாமளும் ஃப்யூச்சரில் வந்து அப்கிரேட் பண்ணுவோம், அப்கிரேட் அப்போ அது என்ன வண்டி அப்படின்றத பாருங்கள். பட் கண்டிப்பாக கொடுக்குற காசுக்கு 390 வர்ற எலக்ட்ரானிக் பேக்கேஜில் பிரேக்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்ம வர்த்து அப்படின்னு தான் சொல்லணும். சான்ஸே இல்லைங்க, சீரியஸாக வேறு லெவல் வர்த்து வண்டி. ஒன்றே ஒன்று, வண்டி வந்து பார்த்திங்கன்னா நேக்கர் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா இருக்கிற ஒரு விஷயந்தான் என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த வின் பிளாஸ்ட் இஷ்யூ. ஸோ அந்த வின் பிளாஸ்ட் இஷ்யூ ஒன்றுமே பண்ண முடியாது, ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். ஸோ வின் பிளாஸ்ட் ஜாஸ்தி இருக்குன்னா அந்த டைமில் வந்து நம்ம குறைச்சி ஓட்டிக்கணும், அதுதான் இதுக்கு ஒரே வழி. கரெக்டாக இருக்கீங்க ரோலிங் சார். ஸோ ஹலோ எவ்ரி ஒன். ஸோ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்து ஃபைனலாக ரீச் ஆகிட்டோம். எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோசோன் மால். ஸோ ஆல்ரெடி சொன்ன எதுக்கு வந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு XBHP மீட்டு. இப்போது மணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஸோ 6:58 ஆகுது, 7-9 ஈவெண்ட் இருந்தாங்க. ஸோ நம்ம மக்கள்லாம் நிறையா பேர் வந்துட்டாங்க. வீக்கெண்ட் வெண்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 35 பேர் வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறையா கிளப்ஸ் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்ன நேரம் கோயம்புத்தூரில் ஒரு 7-8 கிளப்ஸ் வந்திருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தான் மெம்பர்ஸ் ஜாஸ்தி. ஸோ வாங்க அந்த ஈவெண்ட் நேரம் பார்க்கலாம். நிறைய சீட்டிங்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எத்தனை பேர் வருவாங்க, சீட்டிங் 10 நமக்கு சீட்டு கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் தெரியாது, முன்னாடி போய் பார்ப்போம். வாங்க
டைமிங் வராமல் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் யூடியூபர் ரைடிங் மாஸ்டர் வந்து பாருங்க. உள்ளே வந்ததுமே வெஹிக்கிள்ஸை நிறுத்திட்டு என்ட்ரி வந்து போட சொல்கிறாங்க, மாஸ்க் வந்து மேண்டட்ரி. ஸோ நான் விலாகாக தான் மாஸ்க் கழட்டியிருக்கேன், கொரோனா மாஸ்க் போடாமல் பண்ணுறீங்க தயவு செஞ்சு யாரும் சொல்லாதீங்க. ஸோ வண்டி நிறையா வந்திருக்கு, நிறையா கிளப்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள். ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா இன்னும் வந்துக்கிட்டே இருக்க வரிசையாக வண்டி வர்றதுன்னு நிற்கல. ஸோ ஊர்பட்ட பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ கூட்டம் வந்து சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் 7 to 9 அப்படின்ற ரீசனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கூட்டம் இருக்கும். பிகாஸ் ஆஃபீஸ் போகிறவங்களும் பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு மேலே தானே போகிறாங்க. ஸோ வெட்டியாக இருக்கும்போது நாளாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்திருப்பேன் ஆஃபீஸ் இருந்தாலும். ஸோ இங்கே நிற்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் மெம்பர்ஸ் தான். ஏய், இவங்க வீடியோ எடுக்கும்போது தான் கரெக்டாக ஃப்ரேமுக்குள்ள வந்துடுறாங்க. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா என்ட்ரி. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஈவெண்ட் வந்து நடக்க போகுது. பாருங்களேன், நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, நாங்கள் தான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்தோம். ஒரு 5 வண்டி தான் நின்றுது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா லைன் போகுது 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 போய்கிட்டே இருக்கு. வாட்ஸ்அப்லாம் ஸ்டேட்டஸில் ட்ரெயின் விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டி போயிட்டு இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னமும் வண்டி வரும் அப்படின்னு தான் around your soul with no control.